Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim: يوم ندعو كل أناس بإمامهم. صدق الله العظيم. எழுவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய நமது எம்என்பி ஜமாஸினுடைய நிர்வாக பெருமக்களை, மரியாதைக்குரிய இமாம் உள்ளிட்ட ஆலிம் பெருமக்களை, மதரசாவினுடைய சிறப்பிற்குரிய மாணவர்களை, பெரியவர்களே, சகோதரர்களே, வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வல்லான் இறைவனின் வற்றாக்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 53rd நினைவு நாள் என்று போட்டிருந்தது. அவங்க ஹிஜ்ரி 150 வஃத் ஆகிவிட்டார்கள். இப்போ 53 போட்டிருக்க, ஒருவேளை 2nd அபூ ஹனீஃபாவாக இருப்பாளோ, ஒரு சந்தேகம் வந்தது. சொல்கிறாங்க இல்லையா, சலாஹுத்தீன் ஃபஸ்ட்டு, சலாஹுத்தீன் செகண்ட்ன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா, இல்லை அவங்க தான். அப்போ கிட்டத்தட்ட 1294 வருஷத்துக்கு முன்னாடி வஃபாத்தான இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நினைவு நாள் 53 நம்ம பள்ளியில் நடக்குது. அதான் செய்தி, இந்த பள்ளியில் 53 நடக்குது. அதை ஆரம்பித்து வைத்த யாரோ ஒருவர், மரியாதைக்குரியவர், இமாம்களின் மீது அபிமானம் கொண்டவர், நிர்வாகத்திலே முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கலாம், ஹதரத்துமார்களுடைய ஆலோசனையின் பேரில் தொடங்கியிருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கபரிலே மிகச்சிறந்த வாழ்க்கையை கொடுக்கட்டும் என்று முதன் முதலாக துஆ செய்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலில் ஒரு வித்தியாசமான காட்சி, இது ஹனஃபி பள்ளிவாசல் தானா என்று சந்தேகப்படுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா நிறைய கலப்படங்கள் உள்ள வந்துருச்சு. இமாம் அபூ ஹனீஃபான்னா யாருன்னு
ஜமாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்கிட்ட போய் கேட்டோம்னா யாராவது பெரிய ஆளாத்தானே இருக்கணும், இல்லைன்னா கொண்டாட மாட்டா உள்ள என்று சொல்லக்கூடிய நிலை இருக்குமே தவிர அவர்கள் யார் என்கிற அந்த அறிவு இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு. பெரியவர்களை பற்றி பேசுவது, பெரியவர்களை நினைவுபடுத்துவது, பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது நீண்ட காலமாக அந்த தொடர்பு இல்லாமல் போனதுனால இருந்திருப்பாக இமாம் தொழு வைக்கிறா, தொழு வச்சுட்டு போவோம், பின்னாடி நின்று தொழுதுட்டு போவோம், அது என்ன ஏதுன்னு நோண்டி பார்க்கறது நம்ம வேலையில் சேர்த்து நமக்கே பாடம் சொல்லக்கூடிய நிலையில்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. ஆனால் முதலாவதாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தோம், பள்ளிக்கூடத்தை பற்றி தெரியணும் இல்லையா? ஒரு அத்தாவுக்கு பிறந்திருக்கோம், அத்தாவை பற்றி தெரியணும் இல்லையா? ஒரு மதரசாவில் ஓதுறோம், அந்த மதரசாவை பற்றி தெரியணும் இல்லையா? எதுவுமே தெரியாம எங்கே ஓதுற? பேட்டையிலன்னுக்கிட்டு இருந்தா அவர் ஓதுறாரா இல்லையான்னு சந்தேகம் ஆயிரும். நம்மை பற்றி நாம் அறிய வேண்டும். அப்படி அறியாததுனால பொது வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு திடீர்னு என்ன செய்யறான், குடியரசு தினத்தில் மைக்கை தூக்கி நீட்டுறான், தேசிய கீதம் பாடுங்கிறான். ரெண்டு வரி பாடின பிறகு நிறைய தாளம் போடுறாங்க, மூணாவது வரியே தெரியல, குடி ஏற்றுறவனுக்கே தெரியல, குடி ஏற்றுறான்ல பெரிய மனுஷன் அவனுக்கே தெரியல. அதனால தான் இங்கே தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய கீதமாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்தாக இருந்தாலும் உயிருள்ள மனுஷன் பாடணும், உயிர் இல்லாத டேப்பு பாடக்கூடாது என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா நிலைகளிலும் வர வேண்டும். இஸ்லாமிய பாடங்களிலே தாரீஹ்னு ஒரு பாடம் இருக்கு, நிறைய மதரசாக்கள் அதை எடுத்துட்டாங்க. கதை தானே இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏ டு இசட் புரிஞ்சதுனால தான் சஹாபாக்கள் சஹாபாக்களாக இருந்தாங்க. புரியுதா? உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா புகாரியை படித்தா போதும், முஸ்லீமை படித்தா போதும், ரெண்டு சில அரை வேக்காடுகள் சொல்கிற மாதிரி இருந்திருந்தால் சஹாபாக்கள் இருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வை படித்தார்கள். குரான் வர்றதுக்கு முன்னாடி, ஹதீஸ் வர்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை முதன் முதலாக படித்தார்கள். எங்கேயோ இருக்கிற பிலால் ரசூலுல்லா இஸ்லாத்தை சொல்கிறார்கள் என்ற உடனே இது நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை, இது நான் கேட்க வேண்டும் என்று நினைத்த வார்த்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அது சத்தியமான வார்த்தை. ஏன்னா அவங்களை எனக்கு தெரியும், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் வியாபாரியாக இருந்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அவர் பொய்யே சொல்ல மாட்டார், அவர் நியாயமாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையிலே எந்த காலத்திலும் நேர்மைக்கு மாறாக நடந்ததில்லைன்னு தெரிஞ்சதுனால எங்கேயோ இருக்கிற பிலால் ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா வராமலேயே அஹத் 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 அஹத்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு எந்த ஹதீஸும் போயிச்சு சேரல, எந்த ஆயத்தும் போய் சேரல, ரசூலுல்லாஹ் என்கிற நகமும் சதையுமான மனிதர் போய் சேர்ந்தார்கள். இப்போ நம்ம இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றுகிறோம் என்றால் குனிய சொன்னாங்க குனிகிறோம், நிமிர சொன்னாங்க நிமிர்றோம், கையை நீட்டிட்டு மடக்க சொன்னாங்க கையை நீட்டிட்டு மடக்கிறோம், கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறது. இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் தானே இன்னைக்கு 120 கோடி முஸ்லீம்கள், 120 கோடியில் 60 கோடி முஸ்லீம்கள் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறார்கள். ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில் இன்னும் பெரிய பெரிய நாடுகளில் ஹனஃபி மதுஹப் மட்டுமே உயிரோடு இருக்கிறது. காரணம் என்ன? புகாரிலா நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ரசூலுல்லாவுடைய கடைசி சஹாபி, அதுக்கு பிறகு மதுஹபுகள், மதுஹபுகளுக்கு பிறகுதான் புகாரி இமாமே வர்றாங்க. புகாரி இமாம் மூணாவது இமாம் இருக்காங்க இல்லையா, அஹமது பின் ஹம்பல் அவங்களுடைய மாணவராக இருந்தார்கள். புகாரி இமாம் இரண்டாவது பெரிய மதுஹபான ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்லைன்னா
தானே ஹதீஸை தொகுத்து தானே அதுக்குன்னு ஒரு சட்டத்தை உண்டாக்கி அதை தானே பின்பற்றி இருந்தால் யாரை பின்பற்ற முடியும் சொல்லுங்க? புகாரி ஹதீஸில் நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தீங்கன்னா கையை தூக்குறது இருக்கும், எங்கே கட்டுறதுன்னு இருக்காது. அவங்க எங்கே போவாங்க? ஏற்கனவே ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளை தொகுத்து கொடுத்தாங்க. மறைந்த ஹலீல் அஹமது ஹஸ்ரத் கீரனூரி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இமாம்களுக்கும் முஹத்தீஸீன்களுக்கும் ஹதீஸை தொகுத்தவர்களுக்கும் இமாம்களுக்கும் என்ன வேறுபாடுனா, இமாம்கள் ஹோட்டல் நடத்தினாங்க, இமாம்கள் ஹோட்டல் நடத்தினாங்க, முஹத்தீஸீன்கள் அந்த ஹோட்டலில் இருக்கிற தோசையை பார்த்து இந்த தோசை உளுந்தம்பருப்பு இருக்கு, அரிசி இருக்கு, உப்பு இருக்குன்னு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து கொடுத்தாங்க. ஆக இவர்கள் மளிகை கடைக்காரங்க, அவங்க ஹோட்டல் கடைக்காரங்க. எவ்வளவு அற்புதமான சிந்தனை பாருங்க. முதல்ல சாப்பாடு வந்த பிறகுதான் இந்த சாப்பாடு எதில் செஞ்சதுங்கிற விளக்கத்தை இமாம் புகாரியிலிருந்து கடைசி முஹத்தீஸீன்கள் வரையிலே சொன்னார்கள். அந்த வகையிலே சட்டத்தை வகுத்து கொடுத்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல் என்கிற காரணத்தினால் இந்த சமுதாயம் அவர்களை நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். நாலு பேருடைய வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களை விட அற்புதமான வேற எந்த மனிதரும் அவர்கள் காலத்தில் இல்லை. இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா இலவசமாக படிக்கணுமா, அது கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலுக்கு தான் போகணும். கொஞ்சம் காசு வேணுமா, கொஞ்சம் காசு எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம், போனால் கட்டாயமாக சேர்த்துக்குவாங்க. பெரிய ஸ்கூல்னு சொன்னால் எப்படியாவது இங்கே சேருங்க, ஒரு 10 ரூபா குறைச்சிக்கிடுங்கோ, உங்கள் சொத்தை விற்றதில் 10 ரூபாயாவது நாங்கள் திருப்பி என்ன செய்கிறோம் தர்றோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு இமாம்கள்கிட்ட ஓத போகிறது இருக்கு இல்லையா, அன்றைக்கி மாதிரி ஈஸியாக இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஓதுறதுக்கா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஓத வர்றாங்க. எப்படி தெரியுமா, மதீனாவிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஓத போகிறதுக்காக மதீனாவினுடைய கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுக்குறார், ஆதரைசேஷன் லெட்டர் கொடுக்குறார், தெரியாம பிள்ளைதான் அவரை சேர்த்துக்கிடுங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டு இவரை சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு இருந்த இமாம்களின் நிலை கவர்னர்களை விட உயர்ந்ததாக இருந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறந்தது என்பதற்கு அவ அத்தா, அத்தாவுக்கு அத்தா ரெண்டு பேருமே மிகச்சிறந்த உதாரணம். அத்தாவுக்கு அத்தா பேர் ஜௌதி, அவங்க இஸ்லாமியர் அல்லாதவராக இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நொமான் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு சாபித்துங்கிற புள்ள பிறக்கிறார். பிறந்த உடனே அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கொண்டு போகிறாங்க, என் பிள்ளைக்கு பரக்கத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களும் துவா செய்தார்கள். பாட்டனாருக்கும் அத்தாவுக்கும் துவா செய்து இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்றால் பேரனாக நொமான் என்கிற இமாம் அபூ ஹனீஃபா பிறந்தார்கள். நிறைய இமாம்களுடைய வாழ்க்கை, நிறைய முஹத்தீஸீன்களுடைய வாழ்க்கை பெரியவர்கள் துவா செய்தவர்கள் பிறந்ததை காட்டுகிறது. இதுலேருந்து என்ன விளங்குது, உங்கள் பிள்ளைகளை பெரிய ஆளுடைய யாராவது தெரிஞ்சாங்கன்னா தவறாமல் கொண்டு போய் என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட வரக்கத்து வாங்குங்க, அவங்கள்ட்ட துவாக்களை வாங்குங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பெரிய ஆட்களை தான் பெருசுங்கிறானே, சொந்த அத்தாவையே உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது பேசாமல் உட்காருங்கிறானே, இவங்கிட்ட யார் போய் புத்தி சொல்கிறது? புத்தி சொல்ல முடியாத நிலையிலே ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி வச்சுருக்கிறோம். நானும் சின்ன பிள்ளையாக இருக்கேன், ஒரு 5 வயசு இருக்கும் எனக்கு, அப்போ அப்போ சரியான நினைவு இல்லை, 5 வயசு இருக்கும். நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாங்க, வயசான ஆள்,
அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்கள பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. எல்லா மக்களுமே இந்த வாசலில் நான் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கிறேன், எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் நினைவு அப்படி இருக்கு. அந்த நேரத்தில் இருந்தவர்கள் பெரியவர்களை மரியாதை செய்வதில் அவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சு பள்ளிவாசலை கொண்டு வந்தாங்க. ஊர் மக்கள் அனைவருமே அவர்களிடத்தில் ஆசி பெற்றார்கள், துவாவை வேண்டிக் கொண்டார்கள். அப்படி காலம் இருந்துச்சு. இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒரு பெரிய ஆள் வந்திருக்காருன்னு சொன்னோடனே யாராவது வருவாங்க போவாங்க இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய காலமாகிவிட்டது. பெரியவர்களுடைய துவா வேண்டும் என்பதை வெறும் இமாம்கள் மாத்திரம் சொல்லல, சஹாபாக்கள் மாத்திரம் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை எடுத்து பாருங்க. மதீனாவில் எந்த பிள்ளை பிறந்தாலும் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்தால் கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹ் பக்கத்து தெருவாக இருந்துச்சுன்னா கொண்டு வரப்படும். ஆலிம்சாவை வச்சு தான் பேர் விடணுமா, ஆலிம்சாவை வச்சு தான் அந்த பேரச்சம்பளத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டணுமான்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பார்க்காமல் மதீனாவில் எந்த பிள்ளையும் இருந்ததில்லை என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து வைத்தது பெரியவர்களுக்கான மரியாதை. யாரெல்லாம் இந்த குழந்தைக்கு பரக்கத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. அந்த வழியில் தான் பேர் வைக்கிறது கொள்வது எல்லாம் ஆலிம்சா வரணும்னு சொல்றது எதுக்குன்னா அவர் கண்ணில் நம்ம பிள்ளை முழிக்கட்டும்ங்கிறதுனால. ரொம்ப காலம் இருந்துச்சு. சமீபத்தில் சில வருஷங்களா நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தினேன். வீட்டில் பேர் வைக்கிறது இல்லைங்கிற மாதிரி சில பேர் என்கிட்டயே சவடால் விட்டான். எல்லாம் 30 வயசு 25 வயசு பசங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க 30 வயசு 35 வயசு பசங்க. அசத்து வீட்டிலே நான் பேர் விட்டுட்டேன். நான் கொண்டு வா மதரசாவுக்கு கொண்டு வா, உனக்கு சொந்தத்தை கூட்டுறதுக்கு மனசு இல்லையா, சொந்தத்தை பார்க்க விருப்பம் இல்லையா, விட்டு தள்ளு, என்னைக்காவது அது சரியாக போயிடும், உன் பிள்ளை உருப்படாமல் போயிடுவான், பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு கொண்டு வான்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த பிள்ளையை வச்சு துவா செஞ்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் முட்டாய் கொடு, எனக்கு துட்டு கொடுக்குறியா இல்லையா, எல்லா பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முட்டாய் கொடு, அந்த பிள்ளைங்க வாழ்த்தும் தின்னாலேயே போதும் வாழ்த்து தான். சில விஷயங்கள் மங்கிக்கிட்டே வருதுன்னா அதை மறுபடி கொண்டு வர வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தை அறியாமை காலத்தில் பின்னாடி ஒரு காலம் வரும். எப்படி முன்னாடி அறியாமை காலம் வந்துச்சோ அதே மாதிரி பின்னாடி ஒரு காலம் வரும். அப்படி வரும்போது என்னுடைய சுன்னத்தை எவர் ஹயாத்தாக்குகிறாரோ அவருக்கு 70 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும் என்றாங்க. காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இப்படிலாம் சில மட்டிகள் வருவானுவன்னு தெரிஞ்சதுனால தான் அதை சொன்னார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவை அந்த காலத்தில் இருந்த மிக பிரபலமான ஒரு ஆலிம் ஷாஃபி என்கிற ஆலிம் 16 வயசு வரைக்கும் இந்த மக்தப் மாதிரி மதரசாவில் தான் ஓதுனாங்க. இமாம் அபூ ஹனீஃபா 16 வயசு வரைக்கும் அதை தவிர மேலே எதையும் படிக்கலை. ஷாஃபி அவங்கள கூப்பிட்டாங்க, அப்பா உன்னை பார்த்தா பெரிய ஆளாக வருவ போல் இருக்கு, நீ என் மதரசாவில் வந்து சேர்ந்துறேன்னா. அதற்கு பிறகு அவர்கள் இல்மை கற்க ஆரம்பித்தார்கள். கடல் மடை போல மேலும் 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 கல்வியை பெருக்கிக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கூஃபா நகரத்தில் ஹதீஸுகளை தெரிந்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவங்களுடைய மாணவர்கள் இமாம் அபூ யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி, இந்த ரெண்டு பேருமே சொல்கிறாங்க காலையிலேருந்து லுஹர் வரைக்கும் நாங்கள் ஹதீஸுகளை சேகரிச்சுட்டு வருவோம். இப்போ திடீர்னு நம்ம ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிதாபுகள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி முதலாவதாக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஹதீஸுகளை சேகரிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா கூஃபா நகரம் என்பது ஹதீசு கலையின் தாய் நகரமாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எதை எடுத்தாலும் சரி, பகதாதிலே ஒரு மகான் இருந்தார், பகதாதிலே அவர் இருந்தார், பகதாதிலே இந்த பகதாது 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 என்பதெல்லாம் கூஃபாவுக்குள்ள அடங்கினது தான்.
எனவே கூஃபா ஹதீஸுகளின் தலைநகரமாக இருந்ததால் சஹாபிகள் மிச்சப்பட்டவங்களோ சஹாபிகளுக்கு பின்னால் வந்தவங்களோ அவங்க எழுதி வச்ச அந்த ஹதீஸுகளை வீட்டில் பத்திரமா வச்சுருந்தாங்க, பேப்பர்களில் மரப்பட்டைகளில் எழுதி வச்சுருந்தாங்க. அதை கொண்டு வருவாங்க. எல்லா ஹதீஸையும் ஒவ்வொரு ஹதீஸாக மத்தியானத்துக்கு மேலே படிக்கும்போது, இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, இதில் இந்த ஆள் பலகீனமான ஆள், இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, இந்த ஆள் நம்ப தகுந்த ஆள் அல்ல என்று சொல்லி எல்லா ஹதீஸுகளையும் படிக்கும் போதே தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த லைப்ரரியில் இருந்து எடுத்து 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 அந்த ஹதீஸுகளை தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவங்க எந்த அளவுக்கு தேடியிருப்பாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஷாஃபி தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றால், இமாம் அபு ஹனீஃபா அபு யூசுப் என்கிற மாணவரை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். வாத்தியார் மாணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு திறமையானவராக இருந்தார்கள் என்பது தான் இதில் செய்தி. ஒரு மாணவரை பார்த்த உடனே இவர் இதுக்கு தான் சரிப்பட்டு வருவாருன்னு விளங்கு நாட்கள் அவங்க ஒரு ஆள் தான், வேறு யாரும் இதுவரைக்கும் விளங்கலாம். அவங்கள மாதிரி பெரியவங்க தான் விளங்கி இருந்தாங்க. எனவே இமாம் அபு யூசுப் இருந்தாங்க இல்லையா, அவங்க இமாம் அபு ஹனீஃபாவுடைய பார்வையில் படும்போது அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, அபு யூசுஃபுடைய அம்மா சொன்னாங்க, எப்பா வீணா வீர் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறிய, இந்த செலவுக்காரன் இருக்கா இல்லையா வண்ணான், இந்த வண்ணான்ட்ட போய் வேலையை பாரு, தினம் 2 ரூபா கொடுப்பான், நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் இந்த வண்ணான்ட்ட போய் வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் இவர் போகிற இடத்துல டக்குனு இமாம் அபு ஹனீஃபா எதிர்கொண்டார்கள், தம்பி உன்னை பார்த்தா ஒரு அறிஞனாக வருவ போல தெரியுது, உன்னுடைய முகத்திலே ஒரு ஒளிவட்டம் தெரியுது, பேசாமல் என் மதரசாவுக்கு வந்துடுறேன்னாங்க. கூப்பிட்டு போயிட்டாங்க, கையை பிடிச்சி விறுவிறுன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா கேள்விப்பட்டு என்னடா வர்ற நேரம் தாண்டியே நம்ம பிள்ளை வரலையே என்று கேட்கும்போது இமாம் நோமான் தான் கூட்டிகிட்டு போனார். இன்னும் எல்லோரும் சொல்கிறாங்க. உடனே ஹஜரத் இமாம் அபு ஹனீஃபாவுடைய பாடசாலைக்கு வந்து, என் பையனை நீங்கள் ஏன் கூப்பிட்டு வரல, நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், அந்த 2 ரூபா தான் எனக்கு ஒரு நாள் சம்பாத்தியமே, அதையும் கெடுத்துட்டியில, அவன் ஓதுறதுனால எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டாங்க. அப்போ இமாம் அபு ஹனீஃபா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், உங்கள் பையன் ஹலீஃபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபாலூதா சாப்பிடக்கூடிய பையன், அவருக்கு சமமாக உட்காந்து ஃபாலூதா, தெரியும் இல்லையா ஐஸ்கிரீம் கடையில் கிடைக்குது, அந்த ஃபாலூதா சாப்பிடக்கூடிய பையன்னு சொன்னான். இப்போ எனக்கு வழி, அவன் ஃபாலூதா சாப்பிடட்டும் என்ன வேணாலும் சாப்பிடட்டும், எனக்கு வழி என்ன, 2 ரூபா இல்லாமல் போயிருச்ச, அப்போ 2 ரூபா பெரிய காசு இல்லையா. இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்களா, மாதத்துக்கு 60 ரூபா நான் தரம்மா, அவனை கூட்டிகிட்டு போகிறேன். உஸ்தாத்மார்கள் அப்படி இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட பாடம் படிக்க போகும்போது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு பாட்டிக்கிட்ட அந்த பையனை சேர்த்து, இவனுக்கு படிப்பு முடிகிற வருஷம் வரைக்கும் நீ சாப்பாடு கொடு, உனக்கான காசை நான் கொடுத்துட்றேன்னாங்க. குளமாக்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தில தனவந்தர்களாக இருந்தார்கள் என்பதுதான் செய்தி. அப்ப இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த கிளவி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது முதல் நாள் போய் உட்கார்ந்தாங்க, கிளவி ரொட்டியை கொண்டு வச்சுச்சு, வச்சுட்டு நெய்யை எடுக்கிறதுக்கு பதிலாக அதில் ஊற்றுறதுக்கு தேன் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த வேப்பெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த வேப்பெண்ணையும் ஊற்றிட்டாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஊற்றிட்டாங்க. இந்த பிள்ளை சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார், சாப்பிட்டு போயிட்டார். போன பிறகு அந்த அம்மா கழுவும் போது ஒரு மாதிரி வாடை அடிச்சிருக்கு, நாக்கில் வச்சு பார்த்துருக்காங்க, வேப்பெண்ணெய் வாடை, வேப்பெண்ணெய் ருசி. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஊரில் வேப்பெண்ணெய் தான் வச்சு திம்பாங்க உள்ளிருக்கு, அவர் ஊரில் வேப்பெண்ணெய் தான் ரொட்டிக்கு தொட்டு திம்பாங்க உள்ளிருக்குன்னு தினமும் வேப்பெண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வருஷக்கணக்கில் ஓடுது பாடம், எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு உனக்கு பட்டம்,
என்று சொல்லி மறுநாள் அவருக்கு பட்டம் கட்டி தலைப்பாவெல்லாம் கட்டி பெரிய மனுஷனாக்கி வைக்கும்போது அந்த அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்களா, பாப்பா சாப்பிட்டு போமா, இவ்வளவு நாள் சாப்பிட்டுல போகும்போது சாப்பிட்டு போம். அப்போத்தான் இமாம் ஷாஃபி கேட்டாங்களாம், என்னம்மா மறந்துட்டீங்களா, வேப்பெண்ணெய் வச்சுருக்கிறீங்க? அட பாவி, எத்தனை வருஷமாக வேப்பெண்ணெய் வைக்கிறேன், இப்போத்தான் உனக்கு உணர்ச்சி வந்ததான்னு கேட்டாங்களாம். ஷாஃபி இமாம் சொன்னாங்களாம், நான் வந்த நாள்லேருந்து பாட ஓதணும், பெரியாளாகணும், பாட ஓதணும், பெரியாளாகணும், பாடத்திலேயே கவனமாக இருந்தேன், எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியலம்மா, இன்றைக்கி முடிச்சுட்டே எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேங்கிற மகிழ்ச்சி வந்துருச்சு, ருசி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அற்புதமானவர்களை கண்டது அந்த காலம். எனவே இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்களா, இவர் ஃபாலூதா சாப்பிட வேண்டிய ஆளு, நீ என்ன ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயுமா 2 ரூபாய்க்கு அலைய விட்டுருக்க, அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு போனாங்களாம். இதை இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்தில் அவருக்கு மந்திரியாக இருந்தாங்க. மந்திரினா ஆன்மீக மந்திரி, ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மீகத்திலே அவர்கள் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரினும் கெடுண்டு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, தட்டி கேட்காத ஒரு மனிதன் அரசனுக்கு இருக்காத வரையில் தானாகவே கெட்டு போயிடுவான். அப்படி ஒரு மனுஷனை பக்கத்தில் வச்சுருக்கணும், தப்பு செய்யும் போதெல்லாம் அவன் என்ன செய்யணும், சொல்லணும். இன்றைக்கி அப்படிலாம் சொல்லியாச்சுன்னா தடாவளத்துக்கு உள்ளே போட்டுருவான், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட பெரியவர்களை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. இமாம் அபு யூசுப் அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் ஃபாலூதாவை கொண்டு வர சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அவருக்கும் வைக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. கண்ணீர் விட்டு அழுதாங்களாம் இமாம் அபு யூசுப். ஏன் அழுகிறீங்க, இது உயர்தரமான பானம் இல்லையா, மகிழ்ச்சியாக சாப்பிட வேண்டிய பானம் அப்படின்னு சொல்லும்போது இமாம் அபு யூசுப் சொன்னாங்களா, எங்கள் அம்மா சொன்னதுக்காக நான் வண்ணாங்கடைக்கு போய்கிட்டு இருந்தேன், இமாம் அபு ஹனீஃபா என்னை கூப்பிட்டு ஹலீஃபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபாலூதா சாப்பிட வேண்டியவனி என்று சொன்னாங்க. இன்னைக்கு அது நிறைவேறியிருக்கு, இதோ ஃபாலூதாவை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எந்த அளவிற்கு அற்புதமானவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சொல்லி காட்டுகிறேன். சும்மா சர்வசாதாரணமாக அவங்க சொன்னதுக்காக நம்ம ஹனஃபி மதுகப்பில் இருக்கலை, அவர்களை அப்படியே வாழ்க்கையை தெரிந்து கொண்டோம். எனவே அவர்களுக்கு பின்னால் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி தெரிந்து கொண்டால் அவங்க ஆசிரியர் எப்படி இருந்தாங்கிறது தெரியுங்கிறதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் அபு யூசுஃபும் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க ரோட்டில். போய்கிட்டே இருக்கும்போது ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு இடத்த பார்க்குறாங்க, பெரிய இடம், பெரிய இடம், அதுக்கு நடுவில் ஒரு பாட்டி குடியிருக்கிறார். இது யார் இடம்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சொல்லப்பட்டது இந்த அந்த அம்மாவுக்கு உள்ளது. இந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க, இவ்வளோ பெரிய இடம் உனக்கு எதுக்கு, அரசாங்கத்துக்காக நான் ஒரு அலுவலகம் கட்ட போகிறேன், அந்த அலுவலகத்துக்கு இடம் தேவை, உன் இடத்த கொடுத்துருன்னாங்க. இந்த கிழவி சொல்லிச்சு, என் புருஷன் என்னோட இருந்த வீடு, இந்த வீட்டையும் விடமாட்டேன், அவர் சொத்தான இந்த இடத்தையும் நான் விடமாட்டேன்ருச்சு. இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது என் புருஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லிடுச்சு. சொன்ன உடனே ஹலீஃபா ஒரு வார்த்தை சொன்னாரா, இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அவர் சொன்னார், அவங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் இல்லைன்னு கேட்டார். அரண்மனைக்குள்ளே போன உடனே இது அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹிக்கு அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ வாங்கிடுவானோ, இந்த கிழவியை கொலைகீழ பண்ணி பிடுங்கிடுவானோ ங்கிற பயம் ஏற்பட்டுருச்சு. போன உடனே நினைச்சாங்க, ஹலீஃபா நீங்கள் அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி கனமான ஒரு மண் கட்டி அல்லது பாறை அதை தூக்கி அரசர் கையில் கொடுத்தாங்க. ஹலீஃபா கையில் இதை வச்சுருங்கன்ட்டாங்க. அவர் வச்சுருந்தார், என்ன பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க, என்னமோ இருக்கும்னு நினச்சிட்டார்.
கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஆச்சு. இது என்னதான் பண்றது சொல்லுங்க. ஒன்னும் பண்ண வேண்டாம், ரெண்டு மணி நேரம் நின்னீங்க இல்லையா, கை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ரெண்டு கையும் தூக்க முடியாத அளவுக்கு எப்படி இணைஞ்சிருச்சு, உழைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த பாடுபடுறீங்க. மறுமை நாளில் அவ்வளோ பெரிய இடத்த பூமிக்கு கீழே வரைக்கும் தோண்டி எடுத்து உன் கையில் அல்லாஹ் கொடுப்பானே, பயம் இல்லையா உனக்குன்னு கேட்டாங்களாம். இமாம் அபு யூசுஃபை பார்த்து அவர் சொன்னார், தயவு செஞ்சு அந்த கிழவிட்ட போய் ஆறுதல் வார்த்தை சொல்லி அந்த இடமே எனக்கு வேணாம்னு சொல்லுங்க. கலீஃபாக்கள் தடம் மாறாமல் இருப்பதற்கு கூட அந்த மகான்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிய முடிகிறது. ஒரு மாணவருக்கு இவ்வளவு பெரிய மதி நுட்பம் இருந்தால் அவர்களுடைய ஆசிரியரை இவரை பார்த்தவனே தெரிஞ்சுக்கலாம். இமாம் அபு ஹனீஃபாவுடைய பிள்ளையா அப்படித்தான் இருப்பார் தெரிஞ்சுக்கிடலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஞானம் அளப்பரியது. சில தீர்ப்புகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்கம் பக்கமாக தீர்ப்பு எழுதியிருப்பாங்க. இந்த தீர்ப்பு எதுவுமே சட்ட புஸ்தகத்தில் இருக்காது, இபி கோவினுடைய எந்த செக்ஷன்லேயும் இருக்காது. இவன் மனுஷனாக இருந்து தீர்ப்பு சொன்னான்னா சட்ட புஸ்தகத்தை தொடமாட்டான். மனுஷனாக இருந்து தீர்ப்பு சொன்னான்னா, மனுஷனாக இல்லாமல் இருந்தாலும் சட்ட புஸ்தகத்தை தொடமாட்டான். ஏன்னா பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு எந்த சட்ட புஸ்தகத்தையும் இவன் பார்க்கல. நம்புகிறாங்க, கையில் கொடுத்துட வேண்டியதானே. நீதிபதியே உட்கார்ந்து தீர்ப்பு எழுதினான். இது கேவலமான தீர்ப்பு, சட்ட புஸ்தகத்தையே பார்க்காமல் கொடுத்த தீர்ப்பு. அப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு நீதிபதி இருந்தார், இருக்கிறார், மார்க்கண்டேய கட்ஜுன்னு பேர் அவருக்கு. அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு அண்ணன் தம்பி சண்டை வருது, பெரிய சண்டை, இடத்தகராறுல இருந்து குடும்ப தகராறு வரைக்கும் எல்லா தகராறும் ஒரே வழக்கில் வருது. அந்த ஆளு எதையோ பார்த்துருப்போம் போல் இருக்கு நீதிபதி. அவன் சொன்னா, ஒரு 40 நாள் ரெண்டு பேரும் ஜமாத் போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்கான். எந்த சட்ட புஸ்தகத்திலையும் கிடையாது. ஒரு நீதிபதி சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை, 40 நாள் ஜமாத்தில் போயிட்டு வாங்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கே போன ஆட்கள், உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலைப்படாத ஆட்கள், அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டு வாங்கலன்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் பார்வையில் அது சரியா தெரிஞ்சிருக்குங்கிறது வேற விஷயம். இமாம் அபு ஹனீஃபாவுடைய தீர்ப்புகள் இதை விட துல்லியமாக இருந்தது, ரொம்ப துல்லியமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் இருந்திருந்தால் அவர்களை கட்டி அணைத்திருப்பார்கள் என்கிற அளவிற்கு அந்த மார்க்க தீர்ப்புகள் இருந்தது. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடுறான், அறிவாளிகளா இருக்கக்கூடிய ஊர்ல திருட்டு போயெல்லாம் அறிவாளியாத்தான் இருப்பான். திருட வர்றவனும் அறிவாளியாத்தான் இருப்பான். அவன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் திருடினான், நகை நட்டு அது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டினான். கட்டிட்டு நேரம் அந்த வீட்டுக்காரன்ட்ட வந்தான், குரானை எடுத்துக்கிட்டு வந்தான். குரான் மேல சத்தியம் பண்ணு, நான் தான் திருடனேன்னு வாயை திறந்து யார்கிட்டையாவது சொன்னா அவன் பொண்டாட்டி தலாக்காயிருவான்னு போயிட்டான். சத்தியம் பண்ணுங்கிறான், வேற வழி இல்லாம கத்திக்கு பயந்து சத்தியம் பண்ணிட்டா. இருந்தால் சத்தியம் பண்ண பிறகு மறுநாள் சந்தை கடையில வச்சு இவர் வீட்டு பொருளையே வித்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும், எரிஞ்சிருச்சு. அப்படியே இமாம் அபு ஹனீஃபாட்ட வந்தார், இந்த திருட்டு பையன் வீட்டு பொருளை ஃபுல்லாக திருடி விற்றுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் என்கிட்ட இப்படி சத்தியம் வாங்கியிருக்கான், இவன் தான் எடுத்தாண்டி என்னை கையை காட்டி சொன்னேன்னா அவன் பொண்டாட்டி தலாக்காயிருவா. எவ்வளோ வித்தியாசமான மனுஷன் பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்களா, கவலைப்படாமல் போப்பான்ட்டாங்க. ஜும்மா வந்துச்சு, ஜும்மாவுக்கு அவன் முஸ்லீமாக இருக்கிறதுனால வேறு எந்த பத்து வக்துக்கும் வரலன்னாலும் ஜும்மாவுக்கு வந்துடுவான்ல. இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, ஜும்மா பள்ளி வாசலில் நின்றுக்க, ஒவ்வொருத்தரும் ஆவடிக்கு வருவாங்க, நான் நிற்கிறேன், இவன் ஆண்டு கேட்குறேன், நீ இல்லைன்னு சொல்லு. இவன் ஆண்டு கேட்குறேன், நீ இல்லைன்னு சொல்லு. வரிசையாக ஒவ்வொருத்தரும் போகிறாங்க. திருட வந்துட்டான்,
ஒண்ணுமே சொல்லல வீட்டுக்காரன். நீன்னு ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. மக்கள் என்ன செய்வாங்க, அவனை தூக்கி போட்டு சாத்தி மரியாதையா எல்லா பொருளையும் கொடுத்துருன்ட்டாங்க. எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த குரான்ல இருக்கு? இப்ப மார்க்க சட்டம் என்பது வெறுமனே புஸ்தகத்தை பார்த்து சொல்வதல்ல என்பதை மிக தெளிவாக விளக்கினார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே மாதிரி ஒண்ணு, மருமகனுக்கு மாமனார் மேல சடவு. ஒரு நாள் வெளியூர் போனாரு, அந்த அம்மா சொல்லிச்சு எங்க அத்தா உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கு பிறகு போங்கன்னுச்சு. அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நீ போகவே கூடாது, செத்தாலும் போகக்கூடாதுன்ட்டு. உங்கள் அத்தா வீட்டுக்கு நீ போகக்கூடாது, உங்கள் அத்தா வீட்டுக்கு நீ போகக்கூடாது, போனேன்னு கேள்விப்பட்டா உன்னை நான் விவாக விடுதலை செய்து விடுவேன் என்று சொல்லிட்டார். அவன் போயிட்டான் வியாபாரத்துக்கு, இங்கே அத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இமாம் அபு ஹனீஃபாட்ட போய் கேட்டாங்க, இப்படி அவர் சொல்லியிருக்காரு உங்கள் அத்தா வீட்டுக்கு போகக்கூடாது, போகாதேன்ட்டாங்க. போனா நீ தலாக் ஆயிடுவேன்ட்டாங்க. ஆனால் வத்தா இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு போய் கேட்டாங்க, தாராளமாக போன்ட்டாங்க, தாராளமாக போன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல, என்ன இது, போனால் தலாக் ஆயிடுவான்னு சொன்ன பிறகும் இமாம் இப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்டு பதறினாங்களா? இமாம் சொன்னாங்களா, இப்போ அந்த ஆளுடைய வீடு இல்லை, எப்போ மௌத்தா போனாரோ அவ பிள்ளைங்களுக்கு சொந்தமான வீடு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு இந்த பிள்ளை போகுதே தவிர அத்தா வீட்டுக்கு போகலை. இதுக்கு எவ்வளவு பெரிய மதிநுட்பம் வேணும்! இஸ்லாமிய சட்டம் தான் இது, ஹதீஸு தான் இது. அந்த ஹதீஸை விளங்காமல் சில பேர்கள் இதை தலாக் ஆயிரும்னு சொன்ன போது அவர் வீடே இல்லாமல் இருக்கும் போது இந்த பிள்ளை போனா என்ன என்று கேட்டாங்க. ஆசிரியர்களை அந்த மாணவர்கள் மிக திறம்பட பயன்படுத்தி கொண்டார்கள். மாணவர்களை அந்த ஆசிரியர்கள் தேடி தேடி மிகப்பெரிய அறிஞராக்கினார்கள். இன்னைக்கெல்லாம் சில பையங்க உருப்படாமல் போகிறானே என்ன காரணம்? அவன் மெக்கானிக் ஆகணும்னு நினச்சிருப்பான், அவ தான் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிருப்பார். இன்ஜினியராகவும் ஆக மாட்டான், மெக்கானிக்காகவும் ஆக மாட்டான், உருப்படாமல் போயிருவான். பிள்ளைகிட்ட உட்காந்து உனக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்கக்கூடிய தகப்பனார்கள் உருவாகிற வரையில் எந்த பிள்ளையும் உருப்பிட மாட்டான். அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், எனக்கெல்லாம் எங்கள் அத்தா உட்காந்து ரமலான் மாதத்தில் ஒரு நைட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, இவன் வந்து அப்துரம் மாதத்தை மாதிரி பயான் பண்ணணும், என் மகன் அப்துரஹ்மான மாதிரி பயான் பண்ணணும், என்னுடைய மச்சான் அவர் ஜமால் தேசத்திற்காரன் இல்லையா, சிங்கப்பூர் ஜமால் தேசத்தை, அவங்கள மாதிரி இவன் மிகப்பெரிய ஆலிமா வரணும்னு சொன்னாங்க, அப்படியே என்னை வளர்த்தார்கள். எனக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு, அதான் இங்கே பியூட்டி. நான் பெரும்பாலும் ரியாதுல் ஜினானில் தான் கிடப்பேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ரியாதுல் ஜினான்லேயே தான் கிடப்பேன். 40 பிள்ளைங்க இருப்பாங்க, ஜே 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 ஜேன்னு இருக்கும், அவங்க கூட தான் உட்காந்துருப்பேன். அப்போ பெற்றோர்களுடைய எண்ணமும் பிள்ளைகளின் எண்ணமும் ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டுமே ஒரு பிள்ளை அவர்கள் நினைத்த துறையிலே உருவாக முடியும். அதை அந்த இமாம்கள் சாதித்து காட்டினார்கள். உன் புள்ள ஆலிமாவனு இருக்கும்போது அவனை கடைக்கெல்லாம் போக சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ இழுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு வாத்தியார்களுக்கு மாணவர்களை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, மாணவர்களுக்கு வாத்தியாரை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வர்றான், சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுன்னா வாத்தியாரை தலா சொல்லிட்டு போறது தான், மறுநாள் வந்தா உண்டு வரலன்னா இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, சரியான ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை, சரியான மாணவர்கள் பொது சமுதாயத்திலே இல்லை. வேடிக்கையா சொல்லுவாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு சொல்லுவாங்க, ஒரு பையன் வாத்தியார் சொல்றது கேட்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான். கடைசியாக அவனை நாய் கடிச்சிருச்சு, பயல்கள்லாம் அவனை தூக்கிட்டு வந்தானுங்க. வாத்தியார்கிட்ட சொன்னான், வாத்தியார் சொன்னாரே டே ஊசி போட்டுக்கடா, ஊசி போடலைன்னா உனக்கு ரேபிஸ்ங்கிற நோய் வரும், வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் கடிப்பேன், அவங்களாம் அதே மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொன்னோடனே அந்த பையன் வேக வேகமாக போய் ஒரு பேப்பர் எடுத்து விறு 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 விறுன்னு என்னமில்லாமல் எழுதுனான்னா,
வாத்தியார் கேட்டாரு, என்னடா இது ஊசி போட சொன்னா என்னமோ எழுதிக்கிட்டு இருக்க, எனக்கு வெறி வந்தால் நான் யாரையெல்லாம் கடிக்கிறதுன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். எட்டி பார்த்தாரு, முத பேரே வாத்தியார் பேர் தான். புரியுதா உங்களுக்கு? வாத்தியார்களுக்கு மாணவர்களுக்குமான சரியான புரிதல் இல்லை. பையன்கிட்டயே வாத்தியார் என்ன செய்யறாரு, சிகரெட் வாங்கிட்டு வாடாங்கிறாரு. எப்படி வழங்கும்? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வாழ்க்கைக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது வாத்தியார்கள் இருக்காங்க இல்லையா, தப்பிச்சது மதரசாக்கள் மட்டும்தான். அதே செதுமத்து, அதே ஒழுக்கம், அதே இபாதத்து, இவைகளோடு செயல்படுகிற ஒரே அமைப்பு மதரசா மட்டும்தான். அதனால தான் எல்லா அரசாங்கங்களுக்குமே மதரசாக்களை கண்டால் கண்கள் எரிந்து போகிறது. ஏன் உருப்படியா இருக்கானுவ? இவனும் எல்லா பையங்களை மாதிரி ஆயிட்டானா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பான, நம்ம சொல்றத முதல்ல எதுக்கிறது, இந்த மதரசாவில் இருக்கிறவன் தானே நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. பொது சமுதாயமும் அப்படி ஆக வேண்டும் என்று உழைப்பதுதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த நினைவு நாட்களை நாம் நடத்துவதற்கு சமமாக இருக்க முடியும். இமாம் அபூ ஹனீஃபா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த அன்போடு இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் மதீனாவுக்கு போறாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு மதீனாவுக்கு போறாங்க. போய் ஒன்று ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்களாம், என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கூட வந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அது உங்கள் இஷ்டம். முடியாதுன்னு சொல்கிறீங்களே எப்படி? இல்லை இல்லை, என்னால் இருக்க முடியாது. நாலாவது நாளாச்சு, அஞ்சாவது நாளாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், எனக்கு இருக்க முடியாது என்று சொன்னாங்க. கூட சேர்ந்தவங்கெல்லாம் கேட்டாங்களாம், என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஊரில் வேலை இருந்தால் சொல்லுங்கள், இருக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள். முடியாதுன்னு சொல்கிறீங்களே என்ன காரணம்? அப்போ இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் மதீனா நகரத்திலே எல்லா தெருவுலையும் நடந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் நடந்த இடத்திலே என்னுடைய இயற்கை தேவைகளை முடிப்பதற்கு கூட நான் விரும்பவில்லை, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது, அவங்களை அசிங்கப்படுத்திடுவனோடு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு மரியாதைன்னு பாருங்கள். எனவே அப்படிப்பட்டவர்களைத்தான் அவர்கள் ஒரு வழியை உருவாக்குகிற போது இந்த சமுதாயம் தலைமேல் ஏற்று அதை ஏற்றுக்கொண்டது. சாதாரணமான மனுஷனை என்ன செய்யலை, ஏற்கல. உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் இல்லாத இன்னொரு சிறப்பு என்னன்னா, யார் திட்டுனாலும் பதிலே சொல்ல மாட்டாங்களாம். நம்ம ஒரு லெவலுக்கு மேலே கத்தி எடுத்துருவோம். இமாம் அபூ ஹனீஃபா பக்கத்து வீட்டுக்காரன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நல்ல பேர் வாங்க முடியாது. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வானா, நீ ஊருக்கு வேணால் பெரிய ஆளாக இருந்துக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரணமான ஆள் தாங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பானா. அப்படி திட்டும் போதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவன் வீட்டு வாசல்லேருந்து திட்டுறான், இவங்க வீட்டு வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தவொன்னா முடிச்சுட்டியான்னு கேட்பாங்களாம். என்ன இது இவ்வளோ தூரம் திட்டுறேன், சொரணையே இல்லாமல் முடிச்சுட்டியான்னு கேட்குறாரேன்னு கேட்கும்போது, இல்லை நான் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்க, நீ பேசுகிறத மலக்குகள் எழுதி உனக்கு தண்டனை எழுதிடுவாங்க, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ திட்டும் போதெல்லாம் யாரெல்லாம் இவனை மன்னிச்சிரு, யாரெல்லாம் இவனை மன்னிச்சிரு, இன்று உனக்காக நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய ஆளுமையான மனிதராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது, அவர்களை பேசுகிற காலமெல்லாம் நம்முடைய நாவு இனித்துக் கொண்டே இருக்கும், அவர்களுடைய செயல்களை பின்பற்றுகிற காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இனித்துக் கொண்டே இருக்கும். நாம் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்பதற்கு அடையாளமாக வருஷ வருஷம் நடத்துறது மாத்திரமல்ல,
இங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களில் இமாம் அபு ஹனிஃபாவை பற்றி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை பற்றி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வரலாற்றை மாணவர்களுக்கு புரிய வைத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் பள்ளிவாசல் தொழுகைகளில் கலப்படம் இருக்காது. ஷாஃபியாக்களாக இருந்தால் கூட சத்தம் இல்லாமல் நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் வியாபாரிகளில் சில பேர் ஷாஃபி மதுகவை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் தெரியும், முன்சஃபில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு விஷயம், ஃபஜ்ரில் இமாம் குனூத்து ஓத மாட்டாங்க. நம்ம பள்ளிவாசலில் இஷாவுக்கு வித்ருவாஜிபுல தான் குனூத்து ஓதுவோம், ஃபஜ்ருக்கு ஓத மாட்டோம். எனவே அந்த வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அநேகமாக களக்காடுன்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஊர்கள்லேருந்து வந்த வியாபாரிகள் சலாம் கொடுத்தோன்னா ஒரு சலாம் ரெண்டு சலாம் கொடுத்துட்டு சஜிதா செய்வாங்க. சகு சஜிதா முணுமுணுப்பு கூட இருக்காது, அவங்க வாயிலேருந்து ஒரு சத்தம் கூட வராது. இன்றைக்கு நம்ம தொழுகைக்குள்ளேயே அது மாதிரியான சத்தங்கள் வரும்போது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஒரு நேரத்தில் சலாஹுத்தீன் ஹசரத் சலாஹுத்தீன் டாக்டர்னு நினைக்கிறேன், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரம் வரைக்கும் தொழுகையினுடைய சுன்னத்துகள், தொழுகையினுடைய ஃபரலுகள், தொழுகையினுடைய வாஜிபுகள் எல்லாத்தையும் எழுதி போட்டாங்க. தொழுகையினுடைய மக்ரூஹுகள் உட்பட எல்லாத்தையும் அந்த குரானியா புக்டி போலேருந்து வாங்கி அதை அழகாக ஃப்ரேம் போட்டு போட்டிருந்தாங்க. மறுபடியும் அது மாதிரியான ஒரு ஏற்பாட்டையாவது செய்யுங்க. நம்ம யாருங்கிறது நமக்கு விளங்கினா தான் நாம் நாமாக இருக்க முடியும் என்பதை விளங்குகிற ஒரு களமாக இது மாதிரியான விழாக்கள் அமையட்டும். அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் நம்முடைய ஜமாத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று துஆ செய்து அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர்